ஒரு 10-15 நிமிஷமா பேசி வீடியோ ஆன் பண்ணாம விட்டேன். திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பேசணுமான் இருக்குது. இப்போ ஒரு டிஃபிகல்ட் டைம்ல வந்து என்ன மாதிரியான ஒரு புக் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ த ஹாப்பினஸ் சம்மந்தமாக புக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு தி ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் பை நெயில் பாஸ்ரிச்சா. ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு 9 சீக்ரெட் ஃபார் ஹாப்பினஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து ஆத்தர் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த நெயில் பாஸ்ரிச்சா வந்துட்டு 1000 ஆசம் திங்ஸ் ஒரு பிளாக் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளாக் எழுதுறதுக்கு உண்டான காரணம் பார்த்தோம்னா வந்து அவரோட ஃபேமிலி லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுது. அவர் நினச்சபடி போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிடுது. அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவரோட ரொம்ப நெருங்கின நண்பர் வந்துட்டு சூசைட் பண்ணி செத்துறாரு. ஸோ இந்த 2 விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் வந்து சரி நம்ம பிளாக் எழுத ஆரம்பிக்கலாம், ஸோ அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1000 டேஸ்க்கு வந்து நிறைய டெய்லி பேஸில் நம்ம எல்லாருக்குமே வந்து நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஜாய்ஃபுல்லான ஒரு ஒர்க்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஒரு நல்ல விதமான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பிரச்சனையிலேயே நம்ம சூழ்ந்திருக்கிறனால வந்துட்டு அதை கவனிக்கிற தவறிடுறோம். மேபி இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு கொலீக் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேலையை வந்து முடிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம். பட் அது கொலீக் ஹெல்ப் பண்ணுறதுனால அதை முடிச்ச விஷயமா இருக்கட்டும், நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடக்கும். பட் அதை நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைனி மூமெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளாக் எழுத ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த பிளாக் ஆரம்பத்தில் எழுதும்போது அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு அந்த பிளாக் உண்டான ரெஸ்பான்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பிளாக் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாக் இன் தி வேர்ல்டுன்ற மாதிரி பேர் ரெக்கக்னைஸ் கிடச்சிரும். ஸோ உடனே இவருக்கு என்ன, அவரோட கோல் அப்படியே மாற்றிட்டு இதை நான் ஏன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுற மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட இன்னும் அதிகமாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எஃபோர்ட் போடுறாரு. ஸோ அதை ஒரு புக்காகவும் எழுதுறாரு அண்ட் நிறைய பப்ளிக் ஸ்பீச்சஸும் கொடுக்குறாரு. பட் 3 இயர்ஸ் அப்புறம் வந்துட்டு அவரோட அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸுக்கு அப்புறமா, அவர் நினச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய எக்ஸ்டர்னல் கோல்ஸ் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ண இன்னும் நான் அதை செட் பண்ணணுன்னா இருக்க தவிர இது என்னை பெட்டர் பர்சனாக நான் ஆக்கலை. ஏன்னா எக்ஸ்டர்னலாக எனக்கு ஒரு கமெண்ட் வருது, நீ நல்லா பண்ணுற, உன்னோட இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது நான் உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுறேன், ஐ ஃபீல் லைக் ஐம் ஃப்ளைங்கிற மாதிரி. அதே டைமில் வெளியிலேருந்து என்னை பற்றி ஒரு நெகட்டிவான கமெண்ட் வரும்போது நான் என் வாழ்க்கையில் தோத்துடுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட சக்ஸஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக தான் நான் வச்சுருக்கேன் தவிர எனக்காக உண்மையில பண்ண மாதிரி இல்லை. ஸோ எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஈவன் தான் அவங்க நல்லதாக சொன்னாலும் அதை எனக்கு பெருசாக என்னை பாதிக்க போகிறதில்ல, தப்பாக சொன்னாலும் என்னை பாதிக்க போகிறதில்ல, நல்லதாக சொன்னால் அது எனக்கு ஒரு போனஸ் மாதிரி தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ டூ இட் ஃபார் யூ, இது ஒரு சீக்ரெட் ஃபார் ஹாப்பினஸ். அண்ட் இந்த த ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் வந்து அவர் எதுக்கு எழுத ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த புக் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார், அவரோட பையனுக்கு வந்து இன் கேஸ் டேரெக்டாக மீட் பண்ணி சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த புக்கு வந்து ஒரு கிஃப்டாக இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம பசங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் அவங்க வளரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் நம்ம அனுபவம், இன்கேஸ் நான் இல்லைனா என் பையனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? ஸோ அது ஒரு என்னோடய அனுபவங்களை வந்து ஒரு புக்காக எழுதி அவனுக்கு ஒரு ப்ரெசெண்டாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஐடியா ரொம்ப 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 நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த புக்கில் வந்து அந்த 9 சீக்ரெட்டில் ஃபஸ்ட் சீக்ரெட் வந்து டூ இட் ஃபை சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு பி ஹாப்பி ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளை வந்து சின்னதுலேருந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நீ வந்து ஸ்கூலில் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், இப்போ வந்து விளையாடுற டைம் இல்லை, ஸ்கூலில் நல்லா கஷ்டப்பட்டு படித்தோன்னா காலேஜில் சந்தோஷமாக இருக்கலாம், காலேஜில் கஷ்டப்பட்டுனா வந்து வேலை பார்க்குற டைமில் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இப்படியே சொல்லி நம்ம வளர்த்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து இது ஏதாவது ஒரு வகையில் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு என்ன சொல்லித்தரலன்னா வந்து முதல்ல நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலையோட ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதை நம்மளை ட்ரெயின் பண்ணல. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல வந்து நம்ம எந்த வேலை செய்கிறதாலும் சரி, நம்ம முதல்ல சந்தோஷமாக இருந்தாலும் அந்த வேலையோட ரிசல்ட்டும் நல்லா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஆஸ் பர் ஸ்டடி வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இருக்கணும், வாரத்துக்கு ஒரு குறைஞ்ச நேரம் ஃபிசிக்கல் ஒரு பாடி மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெடிடேஷன் 2 நிமிஷமாக மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஜேர்னலிங். ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நமக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்குது, அதை நம்ம திரும்ப அதை பற்றி எழுதும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த இதை வந்து ரீலீவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிங் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஒரு சில நேரங்களில் வந்து கம்ப்ளீட் அன்பிளக், social media illati thaniya namakku space create pandradhum mukkiyam namar solranga. Create a space for yourself appdi solranga. Nama break ye mukkiyam appdi solli paathomna நம்ம ஒரு புது ஜாப் ஆரம்பிக்கும்போது சரி புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளோட திங்கிங் அண்ட் அந்த ஆக்சன் வந்து அதிகமா இருக்கும் சோ நம்ம கம்ப்ளீட்டா அந்த 버닝 ஜோன்ல இருப்போம் சோ அப்போ வந்து நல்ல ப்ரொடக்டிவா இருப்போம் நிறைய ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அது போக இன்னும் ரெண்டு ஜோன் பாக்கும்போது ஒரு சில நேரத்துல வந்துட்டு திங்கிங் ஜோன்ல இருப்போம் ஒரு விஷயத்தை ஆராயிறது யோசிக்கிறது மூணாவதா வந்துட்டு கம்ப்ளீட்டா எதை பத்தியும் யோசிக்காம வேலையை முடிக்கிறது பட் நாலாவதா இந்த பிரேக் ஜோன் எதை பத்தி யோசிக்காம எந்த வேலையும் செய்யாம இருக்குது ரொம்ப முக்கியம் ஏனா அப்பதான் வந்து புதுவிதமான ஐடியா and creative ஐடியா வருது அது அந்த ஜோனா தான் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஐசக் நியூட்டன் ஆட்டம் நிறைய சயின்டிஸ்ட் அப்படி சொல்றாரு சோ அந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் வரும் சோ having a space having a break for yourself is very important மாதிரி சொல்லிப்பாரு அடுத்து வந்து remember the lottery இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அத சொல்ல ஹெல்த் இஸ் வெல்த் னு சொல்றாங்க இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரை வந்துட்டு இறந்துட்டாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸ் இந்த டைம்ல வந்து நம்ம ஹெல்தியா இருக்குது நம்ம ஃபேமிலியை ஹெல்தியா வச்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு blessing நம்ம ডেইলি பேசிஸ்ல நம்ம உயிரோட இருக்கறதே வந்து ஒரு பெரிய blessings சோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் சோ அதோட ஒரு பெரிய விஷயம் நமக்கு எதுமே இல்லன்ற மாதிரி சொல்லிப்பாங்க சோ நம்ம உயிரோட இருக்கறதே ஒரு பெரிய blessings தான் சோ அத அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிப்பாங்க அடுத்து இப்போ வந்துட்டு having a purpose ஒரு purpose எவ்வளவு தூரம் முக்கியம்னா ஒகினாவா அப்படின்ற ஊர் ஜப்பான் ஒரு ஊர்ல வந்துட்டு ரிட்டையர்மென்ட் கான்செப்ட் இல்லையா அங்க உள்ள people வந்து அதிக காலமா வாழ்றாங்க போல என்னன்னு சொல்லி பாக்கும்போது வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய வேலை வந்து அவங்களுக்கு சின்ன வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு purpose வந்து அதிகமா இருக்கு சோ அவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா நம்ம பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு thought இருக்கனால சோ லைஃப் எண்ட் வரைக்கும் அந்த பண்ணக்கூடிய வேலையில வந்து ரொம்ப இன்வால்வா பண்றாங்க அதுவே வந்து அடுத்த ஊர்ல மித்த ஊர்லாம் பாக்கும்போது இந்த ரிட்டையர்மென்ட் கான்செப்ட் இருக்கும்போது அந்த people-க்கு என்ன ஆயிருது இதுக்கு மேல நமக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எதுமே இல்ல ஏனா வேலைங்கும்போது வேலையில தான் நம்ம சோஷியலா கனெக்டட் ஆவறதுக்கும் வேலையில தான் சோஷியலா கனெக்ட் ஆவறதுக்கு உதவியா இருக்குது சோ இல்லாம இருக்கும்போது இதுக்கு மேல என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எதுமே இல்லன்றப்ப நிறைய பேர் அந்த தாட்ல அந்த லோன்லினஸ்லயே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்றாங்க and social connection அது வந்து நம்ம உங்க ஹாப்பினஸை பிரெடிக்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு social connection உங்க social connection எந்த அளவுக்கு ஸ்ட்ரெngthா இருக்குது சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ஹாப்பினஸை பிரெடிக்ட் பண்றதுக்கு அப்படி சொல்றாங்க social connection ரொம்ப வந்துட்டு முதல்ல உங்களுக்கு உங்க மேல உள்ள ரிலேஷன் எப்படி இருக்குது நிறைய நேரங்கள்ல வந்துட்டு நம்ம இன்னொரு ஆள் மித்தவங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கு ஃபேக் பண்ணுவோம் பட் நம்மளா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு பிடிக்கும்போது இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சோ being you அது ரொம்ப முக்கியம் அப்படி மாதிரி சொல்லிப்பாங்க சோ be yourself நானா இருக்கனால அடுத்தவங்களுக்கு பிடிக்காம போயிரணும்ன்ற அந்த தாட் இல்லாம நானா இருக்குது அத நம்ம என்ஜாய் பண்றது வந்து அதோட ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்மளோட நெகட்டிவ் நம்ம மைனஸா நம்ம அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணி அடுத்தவங்க அப்படியே இருக்குது வந்து ரொம்ப முக்கியமா சொல்லிப்பாரு and நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணனும் இருக்கும் பட் நம்ம அத உடனே பண்ண மாட்டோம் எந்த ஐடியானா ஒரு YouTube சேனல் நான் நிறைய வீடியோ பேசும்போது YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் இல்ல அது பண்ணனும் போல இருக்கும்போது இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அத சின்னதா உடனுக்குடன் பண்ணுங்க சோ ஜஸ்ட் டு இட் நம்ம சொல்லிருப்பாங்க and கடைசியா வந்து don't take anyone's advice அதாவது உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் சோ உங்க you follow your heart நம்ம சொல்லிருப்பாங்க நானும் நிறைய பேர் அட்வைஸ் கேட்பேன் பட் என்ன சொல்றாங்க நமக்கு வேண்டியது வந்து நமக்கு தான் தெரியும் சோ நம்ம வந்து we need to follow our heart நம்ம சொல்லிருப்பாங்க சோ இந்த bookல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரிமைண்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் and useful ஆனதுன்னு நினைக்கிறேன்